Hi guys, welcome back to my channel. In the video, la enna paaka porom appdin ungalku therinjirukum. Adhaavadhu Sunday ana non veg irpom. Appadi edukka mudiyadha samayathila indha mutta kolambu paathina rombave quick ah vechi nama pasiya seekrama saapttu sari pannirlam. Adhu eppadi appdinu vaanga video ku la poi paakalam. ஒரு மூணு தக்காளி இந்த மாதிரி நான் நறுக்கி மிக்சியில் ஆட் பண்ணிட்டேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு பூண்டு கூடவே சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வாசத்துக்காக கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது பேனில் ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டேன். முட்டையை வந்து ஃபஸ்ட்டே நான் வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ அந்த முட்டையை வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆயிலில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு மிளகு பொடியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மட்டன் சாப்பிட்ற அந்த டைமில் என்னடா இன்னைக்கு ஒன்றுமே எடுக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ முட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதே எண்ணெயில் பட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கிராம்பு. பொடியாக நறுக்கின வெங்காயம் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதன் பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது மஞ்சள் பொடி. அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக. கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மிளகு பொடி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா நல்லா கொதித்ததன் பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா குக்கார வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் ரொம்பவே குறைவான ஒரு பொருட்களை வச்சு
சீக்கிரமாக சூப்பரான ஒரு முட்டை குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இன்னொரு கொதி விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பராக சீக்கிரமான ஒரு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.